ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு பிஸி மாம் சேனல். ஸோ ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றி ரெகுலராக நம்ம வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். அண்ட் நீங்கள் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு ஆர்டரை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லிப்பாம் மேக்கிங் அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு காஸ்மெட்டிக் ஃபீல்டில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா லிப்பாம் மேக்கிங் வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் லிப்பாம். இது ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையுமே யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஏஜ் குரூப்பையுமே நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்போவுமே. ஸோ இந்த லிப்பாம் வந்து நீங்கள் வந்து வீட்டிலையே ஜஸ்ட் நான் எந்த ப்ராடக்ட்ஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னாலுமே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கிச்சன்லேருந்து தான் வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் இதுக்கு ஒரு பிளேஸ் அப்படின்றதுலாம் தேவையில்லை, உங்களோட கிச்சன்லேருந்தே நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மெயினாக வந்து இப்போ நான் ஏன் லிப்பாம் மேக்கிங் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதுக்கு வந்து ஒரு கண்டெய்னர் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் இருந்தாலே போதும். இப்போ லிப்ஸ்டிக்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு மோல்டு வேணும், அந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் லிப்பாம் மேக்கிங்கில் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது, ஜஸ்ட் கண்டெய்னர்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ், இவ்வளோ தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரேடட், அதாவது காஸ்மெட்டிக் கிரேடட் கண்டெய்னர்ஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் ஊற்றணும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஆறிடுச்சு, நம்ம இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அந்த கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவோட எண்டில் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து காஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ லிப்பாம் வந்து நான் எப்பயுமே வந்து பேச்சஸ் பேச்சஸாக தான் பண்ணுவோம், அதாவது அப்பப்போ ஆர்டர்ஸ் வந்தது அப்படின்னா அப்பப்போ செஞ்சு கொடுப்போம், ஸோ தட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இதுக்கு கிளீனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து காஸ்மெட்டிக் மேக்கிங் பண்ணும்போதே வந்து இந்த மாதிரி ஆயில் ஸ்பில் ஆகும், இதில் யூஸ் பண்ணுற பட்டர் ஸ்பில் ஆகும். ஸோ அதனால் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து பெட்டர். ஸோ இது நல்லா செட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், விட்டமின் இ ஆயில் இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் லைட்டாக அந்த கீழே ஸ்பில்லாக இருக்கிறத எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் எந்தளவுக்கு ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ பீட்ரூட் லிப்பாமை பொறுத்த வரையும் நம்ம இந்த மாதிரி காய வச்சு பீட்ரூட் பவுடர் வச்சு தான் பண்ணணும், ஸோ தட் உங்களுக்கு அது நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி கிளாஸி லுக் கொடுக்கும். இது வந்து நம்ம ஆட் பண்ணுற அந்த ஆயில்ஸ் எல்லாம் வந்து மேலே வந்து செட்டில் ஆகிட்டுருக்கு. அண்ட் இதை நீங்கள் வந்து லைட்டாக கையை வச்சு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸில் வந்து இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்புறம் செட்டிலிங் டைம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸில் நீங்கள் ஒரு ப்ராடக்டை வந்து மேக் பண்ணி உங்களால் அதை வந்து மார்க்கெட் பண்ண முடியும். ஓகே, நம்மளோட ப்ராடக்ட் ரெடி ஆயிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து காஸ்டிங் மெத்தட் நம்ம பார்த்துடலாம். காஸ்டிங் வந்து 3 விதமாக நீங்கள் பிரிக்கணும், ஒன்று மெட்டீரியல், நெக்ஸ்ட்டு லேபர் அண்ட் எக்ஸ்பென்ஸ். மெட்டீரியல்ங்கிறது இப்போ நம்ம லிப்பாம் பண்ணுறதுக்கு பீ வேக்ஸ், ஆல்மண்ட் ஆயில் இந்த மாதிரி நிறையா மெட்டீரியல் யூஸ் பண்ணோம் இல்லையா, ரா மெட்டீரியல், அதுக்கான சார்ஜஸை மெட்டீரியல் சார்ஜஸாக நம்ம கேல்குலேட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸ்னால் என்னென்னா அதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷனுக்கு, நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணோம் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனுக்கு வந்து நமக்கு தேவையானது ஃபுல்லாக பார்க்கணும். அண்ட் அதுக்கடுத்து வந்து செல்லிங், நீங்கள் இப்போ இந்த ப்ராடக்டை வெளியில் கொண்டு போய் சேல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நம்ம கொண்டு போய் டிஸ்பேச் பண்ணுறதுக்கான சார்ஜஸ், அண்ட் அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டிங் ஆன்லைனில் பண்ணுறீங்கன்னா அதுக்கான சார்ஜஸ், இதெல்லாம் வந்து எக்ஸ்பென்ஸ் அண்டரில் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக கேல்குலேட் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா லேபர் சார்ஜ். லேபருங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபீல்டு இருக்குது, ஒன்று டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். டைரக்ட்டுங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஸோ நான் டைரக்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். அண்ட் சம்டைம்ஸ் நம்ம யாராவது வேலைக்கு போட்டு பண்ணுறோம் அப்படின்னா அது இன்டைரக்டாக வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போவுமே வந்து நம்ம லேபர் சார்ஜ் கேல்குலேட் பண்ணும்போது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் போத் கேல்குலேட் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் வந்து வைக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டை பொறுத்தது தான் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து இப்போ ஹோல்சேலாக கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து 10%ல இருந்தே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் ஹோல்சேலாக கொடுக்கும் பட்சத்தில். ஸோ ரீட்டைலுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா 20-30% இனிஷியலாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 20%ங்கிறது வந்து பெஸ்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ சஜஸ்டட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே நிறைய ப்ராஃபிட் செட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ப்ராப்பராக சேல் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் நம்ம 30% வரையும் வச்சுக்கலாம், அதுக்கு மேலேங்கிறது வந்து இனிஷியலாகவே நீங்கள் அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா அது ரொம்ப ஜாஸ்தி.
ஸோ காஸ்டிங் பொறுத்தவரையும் இது எல்லாமே வந்து நம்ம கேல்குலேட் பண்ணிட்டு தான் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம சார்ஜ் வந்து பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணதுக்குரிய கேல்குலேட் பண்ணதுக்குரியதை எல்லாத்தையும் வந்து நீங்கள் ரெக்கார்ட்ஸாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இது எவ்ரி 16 days ஒன்ஸ் வந்து இவாலுவேட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ரா மெட்டீரியலோட சார்ஜஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், ஒரே அளவுக்கு நமக்கு இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அதையும் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட் பண்ணுறது வந்து முக்கியம் இல்லை, அதை எப்படி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம், எப்படி ஆன்லைனில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான எடிட்டிங் ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதில் நல்லா நீங்கள் வந்து எடிட்டிங் பண்ணி நீங்கள் போடும்போது உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா சேல் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் டன், உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டிலருந்தே பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற கனவு இருந்தாலே போதும், உங்கள் வீட்டு கிச்சன்லேருந்தே உங்களோட பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு பிஸிமாம் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.